அரண்மனை சோமநாதர் ஆலயம் சோழர் கால வரலாற்றை பறைசாற்றும் ஓர் அற்புத கோயிலாகும். சோழர்களின் வரலாறு மட்டுமல்லாது சிற்பக்கலைக்கோர் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இத்திருக்கோயில் விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது. இத்திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தாராசுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் நகரமாக திகழ்ந்த பழையாறை இன்று பல சிறிய ஊர்களாக பிரிந்துள்ளது. இக்கோயிலானது ஆதித்ய சோழனால் 8-9 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திருப்புறம்பயம் வெற்றியை கொண்டாடும் பொருட்டு காவிரி கரையில் பல கோயில்களை அவன் கட்டினான். அந்த வரிசையில் ஒன்றுதான் இந்த கோயிலும் என்று கூறுகிறார்கள். கால சோழர்களின் ஆட்சியில் பழையாறை 2வது தலைநகராக விளங்கியது குறிப்பிடத்தக்கது. ராஜராஜ சோழன் இக்கோயிலில் உள்ள கைலாசநாதரை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இக்கோயில் தீர்ப்போன்ற கட்டமைப்பில் அருகில் உள்ள தாராசுரம் கோயிலை ஒத்திருக்கின்றது. இக்கோயில் 274 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 87வது தலமாகும். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் பழையாறை முடிகொண்ட சோழபுரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. 2 நந்திவர்ம பல்லவ மன்னன் பாண்டிய மன்னனின் தாக்குதலுக்கு முன் இந்த பழையாறையில் வசித்ததாக வரலாறு கூறுகிறது. சோழன் இந்த சோழ மன்னன் இந்த பழையாறையில் ஆட்சி செய்யும் பொழுது பல கோயில்களை புதுப்பித்துள்ளான். 3 நந்திவர்மன் சோழர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்டு பழையாறையை கைப்பற்றினார். 1 ராஜராஜனின் சகோதரி குந்தவை பழையாறையில் உள்ள அரண்மனையில் வசித்துள்ளார். சிதிலவடைந்து காணப்படும் முன்கோபுரம் 12-13 நூற்றாண்டுகளில் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது. மூலஸ்தானம் மற்றும் அதன் சுற்றுச்சுவர்கள் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ராவணன் கைலாய மலையை தூக்குவது போன்ற காட்சி இக்கோயிலில் செதுக்கப்பட்டுள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனார் பிறந்த ஊரும் மங்கையர்க்கரசு என்ற நாயனார் பிறந்த ஊரும் இந்த பழையாறைதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவி சோம கமலாம்பிகை சன்னதி பிரகாரத்திற்கு வெளியே தனியாக தெற்கு நோக்கி உள்ளது.
ஓமக்கமலாம்பிகை சன்னதியின் முன் மண்டபத்தின் கீழ் சுவற்றில் உள்ள சிற்பங்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதியின் முன்மண்டபத்தில் உள்ள சிற்பங்களும் அதன் சுற்றுச்சுவரில் உள்ள சிற்பங்களும் மிக அழகாக இருப்பதை நீங்கள் காணலாம். இத்திருக்கோயிலின் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். இத்தலத்தில்தான் சந்திரன் அருள் பெற்றுள்ளார். அப்பர் சுவாமிகள் உண்ணாவிரதம் இருந்த இடமும் இக்கோயில்தான். அருணகிரிநாதரின் திருப்புகழும் இக்கோயிலுக்குள்ளது. இக்கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நவகிரகங்களுக்கான சன்னதி தனியாக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் காண்பது சோமநாதர் ஆலயத்தின் மூலவர் சன்னதியாகும். 7-8 நூற்றாண்டுகளில் அப்பர் சுந்தரர் மற்றும் சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த பழையாறை. இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இறைவி சோமக்கமலாம்பிகையின் திருவுருவமாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பழையாறை நகரமானது 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் மாறவர்ம சுந்தரபாண்டியனின் படையெடுப்பால் அழிவிற்குள்ளானதாக வரலாறு சொல்கிறது.